ஆனியன் பிக்கிள், அதாவது வெங்காய ஊறுகாய். வெங்காயத்தை வச்சு மசாலா எதுவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த ஊறுகாய் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய ஊறுகாய். அதாவது வெங்காயத்தை வச்சு மசாலா எதுவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான, ஃபாரினர்ஸ்லாம் இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இந்த ஊறுகாயை. அதை தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போ 300 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அது வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த காம்பு பகுதியில் எக்ஸ் டைப்பில் வெட்டி எடுத்துக்கணும். முழுசாக வெட்டக்கூடாது, அப்படி கீரல் போடுவோம்ல அந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அந்த எசன்ஸ்லாம் உள்ளே இறங்குறதுக்காக. இப்போ பாருங்கள், இப்படி வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன். அதில் பாதி பீட்ரூட் போதும் நம்மளுக்கு. இதுக்கு 300 ஒரு பாதி பீட்ரூட் போதும். அதை ஒரு விரல் நீளத்துக்கு ஸ்லைஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு இவ்வளவும் சேர்த்து, அதோட நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கணும். அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கணும். அந்த பட்டையில் உள்ள எசன்ஸு, அந்த கிராம்பில் உள்ளெல்லாம் இறங்கும் போது அந்த வாசம் நல்லா இருக்கும். அது அந்த பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இப்போ ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். கண்ணாடி பாட்டில்னாலும் சரி, நல்ல திக்கான பிளாஸ்டிக் பாட்டில்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதில் ஏற்கனவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ஒரு விரல் நீள அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து அதையும் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது கொதிச்சு வருது. கொதிக்கும்போது அந்த வாசம், பட்டை கிராம்பில் உள்ள வாசம்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்து வெந்த உடனே நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா வேகணுன்னு அவசியம் இல்லை, அந்த சாறு தான் இறங்கணும். அதனால் அந்த கொதித்த உடனே அதை அப்படியே ஆற விட்டுக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. நம்ம ஏற்கனவே அந்த வெங்காய கலவையோடு சேர்த்து இதை ஊற்றிக்கலாம். அந்த ஸ்லைஸும் சேர்த்து உள்ளே போட்டுடணும், பீட்ரூட் ஸ்லைஸையும். இப்போ இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு ஒயிட் வினிகர், அதாவது வெள்ளை வினிகர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது சேர்க்கும்போது கெட்டு போகாது. இது எவ்வளோ நாள்னாலும் அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. நம்ம எப்பப்போ தேவையாக அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டூர் போகும்போது நம்ம கொண்டு போகலாம். அந்த மாதிரி இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா குளிக்கி 24 மணி நேரத்துக்கு அப்புறமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் மட்டும் நம்ம இதை வச்சா போதும் மூடி போட்டு. பாருங்க, நேற்று வச்சுருக்கேன், இன்றைக்கி எடுத்தாச்சு. அடுத்த நாள் இப்போ அது அவ்வளோ அழகாக வந்திருக்கு. சாப்பிடக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், எல்லா பருப்பு குழம்பு, இப்படி எது கூட வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இந்த வெங்காய ஊறுகாய வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.